வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அம்மு வைஷ்ணவி இன்றைக்கி எல்லாருக்கும் தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாமா எப்படி ஃபேஸ்புக்கில் ஃபேக் ப்ரொஃபைலை வந்து கண்டுபிடிக்கிறது டெக்னிக்கலாகவும் சில ஐடியாஸும் அது போக என்னோட வியூ ஆஃப் ஐடியாஸும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இது முக்கியமாக கேர்ள்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறது சொல்கிறேன் ஒரு ப்ரொஃபைலுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோஸ் எதுவுமே இருக்கவே இருக்காது இல்லை அப்படின்னா குழந்தைங்களோட ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க ஆக்டர்ஸோட ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ஸு அவங்களோட ப்ரொஃபைலோட ஃபோட்டோஸோ இல்லை அவங்க போட்டிருக்க அப்டேட்டோட கமெண்ட் செக்ஷன்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எதுக்குமே ரிப்ளை பண்ணியிருக்கவே மாட்டாங்க அதே மாதிரி ரீசண்டாக ஓப்பன் பண்ண ஐடியா இருந்தால் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஐடியா எடுத்திருக்கேன் இவங்க வந்து ஃபேக் ஐடி இவங்க இதில் நூற்றி நாலு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்காங்க இவங்களோடதுல என்ன அப்படின்னா இந்த மைத்திலி மிதுன்றது இவங்க நேமே கிடையாது இவங்க ஒரு ஃபேமஸ் ஷார்ட் ஃபிலிமோட கேரக்டர் இவங்களோட அபவுட் இன்ஃபர்மேஷனில் போய் பார்த்தீங்களா டீட்டெயில்ஸ் எதுவுமே கிடையவே கிடையாது இதே மாதிரி வேறு யாராவது ஒரு ப்ரொஃபைலில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டீட்டெயில்ஸ் இருந்தாலும் அவங்க படித்த ஆகட்டும் இல்லை ஆகட்டும் எல்லாமே வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் நேம்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இல்லாத நேம்ஸும் வச்சுருப்பாங்க அதை வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம் இவங்க லைக் பண்ண பேஜஸும் கொஞ்சம் அன்வான்ட் திங்ஸாக இருக்கும் அதை வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம் இது போக மெசஞ்சரில் ரெகுலராக உங்களுக்கு ஹாய் ஹாய்ன்னு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக வந்து இவங்க ஒரு ஃபேக் ஐடியா தான் இருக்கும் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காகவே உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து மெசேஞ்சரில் ஹாய்னு மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பாங்க இவ்வளோ விஷயத்துலேயும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஒரு ஃபேக் ஐடின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா அவங்க மெசேஞ்சர் போங்க மெசேஞ்சர் போய் நீங்களே ஹேன்னு மெசேஜ் அனுப்பி நீங்கள் கேர்ள் தானா அப்படின்றத கேளுங்க அவங்க ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தா இதை கேளுங்க நீங்களாவே உங்கள் நேமோடு சேர்த்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப சொல்லுங்கள் அதே மாதிரி ஒரு டென் மெசேஜஸ் ஃபுல்லாமே வாய்ஸ் மெசேஜ்லேயே வந்து சேட் பண்ணி பாருங்கள் ஒரு ஜென்னாக இருந்தால் ரெகுலராக வந்து வாய்ஸ் மெசேஜ்லேயே பேசிக்கிட்டே இருக்க முடியாது அதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது போக வந்து மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிறவங்களுக்கு மெசேஜ் அனுப்பி இந்த லேடியை தெரியுமா இல்லை இவங்களை தெரியுமா அப்படிங்கிறத நீங்கள் ஒன் டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லி நம்பி அக்செப்டும் பண்ணிடாதீங்க நானும் இதே மாதிரி அக்செப்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் அதில் நிறையா பேரும் ஃபேக் ஐடியா தான் இருக்காங்க கமெண்ட் செக்ஷன்ஸ்ல போய் கண்டிப்பாக பாருங்கள் அதில் வந்து ஒரு ரிலேஷன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கீங்க சித்தி அக்கா இல்லை அத்தை அப்படின்ற மாதிரி எதாவது ஒரு மெசேஜ் அதில் இருக்கும் அது மாதிரி எதுவுமே அந்த ஃபேக் ஐடியோட கமெண்ட்ஸில் இருக்காது அவங்க ரிப்ளைவும் பண்ணியிருக்கவே மாட்டாங்க இதை வச்சும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது போக அவங்களோட ப்ரொஃபைலில் போஸ்ட்லாம் வந்து செக் பண்ணி பாருங்க ஷேர் பண்ண போஸ்ட்டு அதிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜியன் வைஸு கேஸ்ட் வைஸு இல்லை அன்னெசரி ஒரு தேவையில்லாத போஸ்ட்லாம் வந்து ஷேர் ஆகிருக்கான் பாருங்கள் அப்படி இருக்கிற ப்ரொஃபைலையுமே வந்து ஃபேக் ஐடி இல்லைனாலும் அக்செப்ட் பண்ணாதீங்க அது என்றைக்கினாலும் நமக்கு ஒரு விதமான ப்ராப்ளம்மை கொண்டு வரும் ப்ரொஃபைல் நேம் செக் பண்ணி பாருங்க டபுள் டபுளாக இருக்கும் இப்போ வைஷ்ணவி அப்படின்னா வைஷ்ணவி வைஷ்ணவின்னு இருக்கும் சுதா சுதானா சுதா சுதான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற நேம்ஸும் வந்து கண்டிப்பாக ஃபேக் ஐடிஸ் இருக்க தான் செய்யும் அவங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டுக்குள்ளே போய் பாருங்கள் டபுள் டபுள் நேம் இருக்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க அதே மாதிரி அந்த ஃப்ரெண்ட் லிஸ்ட்டுக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ப்ரொஃபைலுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் ஒன்றுமே இல்லாத போஸ்ட்டாக இருக்கிற ப்ரொஃபைல் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னா அவங்களும் ஃபேக் ஐடி தான் இதுவரைக்கும் என்னோடய ஐடியாஸ் ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணிவிட்டேன் இனிமேல் டெக்னிக்கலாக எப்படி ஃபேக் ஐடி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது நான் காமிக்கிறேன் உங்கள் ஃபோனில் இருக்கிற கூகுள் க்ரோமை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஃபேஸ்புக் டாட் காம்னு சொல்லி அடித்து உள்ளே போய்க்கோங்க உங்கள் ஐடிக்குள்ளே ஐடிக்குள்ளே போய் உங்களோட ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கவங்க இல்லை அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கிறவங்கள கிளிக் பண்ணி உள்ளே போங்க பட் ப்ரொஃபைல் பிக்சர் லாக் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ப்ரொஃபைல் பிக்சர் லாக் ஆகாமல் இருந்துச்சுன்னா அவங்க ப்ரொஃபைல் பிக்சருக்கு கீழே வந்து ஷோ ஃபுல் ஸ்கேல் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க தென் அவங்க பிக்சர் வந்து உங்கள் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து நிற்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஒரு மெனு ஓப்பன் ஆகும் அந்த மெனுவில் சர்ச் கூகுள் ஃபார் திஸ் இருக்கும் அதுக்குள்ளே போய் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் லிங்க்கில் ஓப்பன் ஆகும் அந்த கூகுளில் ஓப்பன் ஆகும் போதில் அந்த இமேஜ் வந்து ஃபேக்காக இருந்தால் வேறு ஐடியிலருந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ இல்லை காப்பி பண்ணி இந்த ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வேற இருக்கிற ஐடிஸோட லிங்க்கு அதோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கூகுள் சர்ச்சில் வந்து இருக்கும் அதை வச்சும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் பட் நான் ஒரு ரெண்டு மூணு போட்டு பார்த்தேன் பட் எதுவுமே வந்து காமிக்கவே இல்லை இது ஒரு ஐடியா இந்த டெக்னிக்ஸை நம்ம லேப்டாப்போ இல்லைனா சிஸ்டம்லேயோ ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை கரெக்டாக காமிக்குமோ என்னமோ தெரியல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திங்க் பாசிட்டிவ் பி ஹாப்பி லவ் யூ ஆல்